Hi students, in the video la nam example 5.13 paakalam. If x, 3, 6, y, 8, 2 and 9, 4 are the vertices of a parallelogram taken in order, then find the value of x and y nu solirukanga. Ipo or parallelogram oda 4 vertices kuduttaanga, munai pulligal, seriya? Adhaadu inai karam solluvaanga. So inai karathoda 4 pulligal kuduttaanga. Order la da, A, B, C, D in order la eduthirukanga. Okay, then find the value of x and y. So x, y enga irukku nu paathina, A oda coordinate la x coordinate irukku liya, adhu x nu, B oda coordinate la y coordinate y nu irukku. Okay, va, normally inga numbers irukum, ana adu kudukama x, y nu kudutha andha value enna, inga enna varum coordinate appdin kekkranga. Okay, va, seri. Ippa parallelogram nu solltadunala parallelogram oda properties nama therinjikanum. தெரிஞ்சாதா இது ஈஸியாக நம்ம சால்வ் பண்ண முடியும், சரியா? ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேரலலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், அட் த சேம் டைம் பேரலலாக இருக்கும், எதிரெதிர் பக்கங்கள் இணையாக இருக்கும், அட் த சேம் டைம் சமமாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் அண்ட் பேரலல். சரி, இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இங்கே நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? சரி, வேறு என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயகனல்ஸ் பைசெக்ட் ஈச் அதர். ஸோ டயகனல்ங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு கார்னரையும் இன்னொரு கார்னரையும் கனெக்ட் பண்ணுற லைன் செக்மெண்ட், இதுதான் வந்து டயகனல். ஸோ டயகனல் பார்த்தீங்கன்னா, ரெண்டு டயகனல் இருக்கும் பேரலலோகிராமில், இது ரெண்டுமே ஒன்று ஒன்று பைசெக்ட் பண்ணுது. பைசெக்ட் அப்படின்னா டூ ஈக்குவல் பார்ட்ஸ், இரண்டு சமமான பகுதின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த டயக்னலோட லென்த் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பிடிங்கிற டயக்னல் இந்த ஏசிங்கிற டயக்னலை 8 சென்டிமீட்டராக இருந்தால் 4 சென்டிமீட்டர் ஈக்குவலாக பிரிக்கும், அதுதான் பைசெக்ட். ஓகேவா? டூ ஈக்குவல் பார்ட்ஸ். அப்போ டூ ஈக்குவல் பார்ட்ஸுங்கும் போது இதுதானே ஏசியோட மிட் பாயிண்ட்டாக இருக்க முடியும். ஓகே, மிட் பாயிண்ட்டு தானே டூ ஈக்குவல் பார்ட்ஸாக ஒரு லைன் செக்மெண்ட்டை பிரிக்கும். அப்போ இந்த பாயிண்ட்டு தான் மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அதே போல் பிடிங்கிற இந்த டயக்னலை ஏசிங்கிற டயக்னலும் ஈக்குவலாக பிரிக்கும், பைசெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதோட லென்த் 6 சென்டிமீட்டர்னால் இது 3 சென்டிமீட்டர்னு பிரிக்கும். ஓகே. ஸோ அப்போ ஈக்குவலாக பிரிக்குதுங்கும் போது கண்டிப்பாக இந்த பிடியோட மிட் பாயிண்ட்டும் இது தான். அப்போ ஏசியோட மிட் பாயிண்ட்டும் பிடியோட மிட் பாயிண்ட்டும் ஈக்குவல் ஒரு பேரலலோகிராமில். ஓகேவா? ஸோ போத் டயக்னல் ஹேஸ் சேம் மிட் பாயிண்ட், இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், சரியா? அப்போ இது பேரலலோகிராம்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க இது நாலுமே பேரலலோகிராமோட வேர்டிசஸ்ன்னு, முனைப்புள்ளிகள்னு. அப்போ என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை ப்ரூஃப் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்மளுக்கு இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி ஈக்குவல். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மொதல் இங்கே பாயிண்ட்ஸுக்கு நேம் கொடுக்கல, நம்மளே நேம் கொடுத்துக்கலாம். லெட் ஏ, பி, சி அண்ட் டி ஆர் த வேர்டிசஸ் ஆஃப் அ பேரலலோகிராம் ஏபிசிடின்னு. ஓகேவா? அதை நம்ம சொல்லிடுறோம், லெட் போட்டு சொல்லும் போது நம்ம இப்படி வச்சுக்கிறோன்னு அர்த்தம். வி நோ தட், நம்மளுக்கு தெரியும் ஏசி அண்ட் பிடி பைசெக்ட் ஈச் அதர் டயக்னல், இன்னொரு டயக்னலை ஈக்குவலாக பைசெக்ட் பண்ணிக்குது. ஸோ அப்படி பைசெக்ட் பண்ணிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குது, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி அண்ட் மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி வச்சு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஏசி ஏங்கிற பாயிண்ட் எக்ஸ் கமா 3 அண்ட் சிங்கிற பாயிண்ட் எக்ஸ் 8, 2 அண்ட் பிடிங்கிறது பியோட பாயிண்ட் 6, y அண்ட் டியோட பாயிண்ட் 9, 4. இதை வந்து எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அதே போல் இங்கேயும் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் டூன்னு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஏசி அண்ட் பிடியோட மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் டூ பை டூ கமா ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் டூ பை டூ, இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏசியோட மிட் பாயிண்ட் எக்ஸ் ப்ளஸ் 8/2, கரெக்டாக இந்த ரெண்டு ஃபஸ்ட்டு. அடுத்தது 3+2/2. ஓகே, இது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி 6+9/2 கமா ஒய் ப்ளஸ் 4/2. ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 8 ஒன்றும் பண்ண முடியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 8/2 3+2 5, ஸோ 5/2 வரும். அதே போல் இங்கே 6+9 15 வரும், 15/2 கமா
y plus 4 by 2 இந்த மாதிரி ஈக்குவல் டு இருந்ததுன்னா ரெண்டு சைடுமே ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த பாயிண்ட்டும் ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ x plus 8 by 2 ஈக்குவல் டு 15 by 2னும் தென் y plus 4 by 2 ஈக்குவல் டு 5 by 2னும் ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அப்போ x plus 8 by 2 இஸ் ஈக்குவல் டு 15 by 2 தென் y plus 4 by 2 இஸ் ஈக்குவல் டு 5 by 2. சரியா? இந்த டூக்கு இந்த டூ கேன்சல் பண்ணிடுங்க, இங்கேயும் இந்த டூக்கு இந்த டூ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 15 வருமா? ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15. இந்த ப்ளஸ் 8 ஆப்போசிட்ஸ் ஆகி போகும்போது மைனஸ் 8னு வந்துடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7. அதே போல் இங்கே ஒய் ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 5னு இருக்கும். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 4 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு 1னு கிடச்சிருச்சு. சரியா? இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தெர்ஃபோர் x ஈக்குவல் டு 7 அண்ட் y ஈக்குவல் டு 1. இது ரெண்டுத்தையும் 7,1 போட்டுறாதீங்க. ஏன்னா ஏவோட கோஆர்டினேட்ஸில் தான் எக்ஸ் இருக்குது அண்டு பியோட கோஆர்டினேட்டில் ஒய் இருக்குது. ஓகே, இது ரெண்டும் ஒரே பாயிண்ட் கிடையாது. அதனால் இப்படி தான் ஆன்சர் எடுத்து எழுதுறோம். ஓகே, தட்ஸ் ஆல்.